காமாட்சியம்மன் ஆதி பீட பரமேஸ்வரி கோவிலில் மண்டல அபிஷேகத்தை ஒட்டி வெள்ளை நிற அன்னம் ஹம்ச வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. வழியெங்கும் பக்தர்கள் தீபாராதனை செய்து வழிபட்டனர். ஆதி காமாட்சி அம்மன் என அழைக்கப்படும் ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் காஞ்சிபுரம் குமரகோட்டம் கோவிலுக்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் இடையே அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கடந்த மாதம் 11ஆம் தேதி கோவில் புனரமைப்பு பணி நிறைவு பெற்று பூரண கும்ப மகாகும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு 48ஆவது நாள் மண்டல அபிஷேகத்தை ஒட்டி அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு வகையான அபிஷேகமும் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இரவு அம்மன் திருவுதி உலா நடைபெற்றது. இதில் அம்மன் காளிகாம்பாள் மல்லிப்பூ மாலை அணிவித்து வெள்ளை நிற பட்டுடுத்தி வெள்ளை நிற அன்னம் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிலிலிருந்து புறப்பட்டு மேற்கு ராஜவீதி, பூக்கடை சத்திரம், பேருந்து நிலையம், இரட்டை மண்டபம், வடக்கு ராஜாவீதி, சங்கரமடம் வழியாக திருவீதி உலா நடைபெற்றது. வழியெங்கும் பக்தர்கள் தீபாராதனை செய்து சுவாமியை வழிபட்டனர்.